ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இப்போ அப்டேட்டாக இந்தோனேஷியா டீம்காரங்க ஒரு அப்டேட் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும். இங்கே பாருங்கள் அப்டேட். இப்போ இந்தோனேஷியா பஸ்லாம் போது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ அதேமாரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரியலாக தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம என்னெல்லாம் இருக்குமோ அந்தமாரி பண்ணியிருக்காங்க. சைடில் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள். அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோர் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோர் அது ஆனந்த பவன், சரவண பவன், அதுக்கப்புறம் டீ ஸ்டால் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டோராக இருக்குது. அப்படி வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். இல்லை ரெண்டு மூணு அட்வான் ரெண்டு மூணு ஸ்பெஷல் சூப்பராக பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறேன். இங்கே சைடில் பாருங்கள் பிளாட்ஃபார்மு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது சைடில் அந்த ஆப்போசிட் நேராக பாருங்கள் அந்த வால். அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வால் பார்த்துருப்பீங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க, புது பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த புது பஸ் ஸ்டாண்டில் இப்படி தான் அந்த வால்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங், எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ஃபீல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இது இருக்குன்னு சொன்னால உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அது என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கேன் பாருங்கள். சொல்லுங்கள் அந்த பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த வந்துட்டு இல்லை உங்களுக்கு தெரியுதா, ரைட் சைடில் பாருங்கள் நீங்கள் காமிங்க. ராஜா வந்து குதிரையில் போயிட்டுருக்காரு பாருங்க. எப்போவுமே ரோட்டில் தான் குதிரைலாம் போவோம். இதுனா போட்டு ஒரு போட்டு வந்து தண்ணியில் தான் போவோம். ஆனால் இது வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்காங்க ரோட்டில். சரி, அவங்க ஒரு அடிஷனலாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராஜா குதிரையில் போகிற இல்லை வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அப்டேட்டில் எல்லா இந்த அப்டேட்டில் எல்லா பஸ்ஸுமே ஸ்பீடாக போகும். ஐயோ, இங்கே விவசாயி பார்த்துருக்கேன், விவசாயி யாருமே இல்லை, எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட உணர்ந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு தான். அதாவது இந்த சாதா பஸ்ஸு நம்ம சாதா இதுக்கு முன்னாடி வந்த அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அது அதுலேருந்து இது போ வரைக்கும் ஸ்பீடு தான். ஸ்பீடு பஸ்ஸு சரியாக ஸ்பீடில் போகும், அதே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த ரோ சைடில் உள்ள ரோடெல்லாம் பாருங்களேன், பெருசாக பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதேமாரி பண்ணியிருக்காங்க. வண்டி ஃப்ரீயாக போகும். இங்கே இந்த ரோடை பாருங்கள், நம்ம அந்த டேர்னிங் இங்கே மலையிலேருந்து இறங்கி போகலாம். அந்த ஐயோ ஆம்புலன்ஸ் ஆகிட்டுட்டோம் ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஆனால் போலீஸ்காரன் பார்த்து நம்மளை பிடிக்கிறக்கலாம், நம்ம டக்குன்னு போயிடணும். ஐயோ போலீஸ்காரனையும் இடிச்சிட்டான் ஏதாச்சும். இங்கே பாருங்கள் காய்ஸ், சைட்லலாம் பாருங்கள், மரத்தெல்லாம் பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நிறைய மரம், நிறைய பில்டிங்ஸ் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ இதில் வந்து காய்ஸ் இன்னும் ஒன்று இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெயின் இல்லை போவோம், ட்ரெயின் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரைட் சைடு பாருங்கள் பெட்ரோல் பங்கு. இப்போ இந்த சைடுக்கு அப்புறம் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இதில் ட்ரெயின் வரும் காமிக்க. இந்த இது வந்து அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க காய்ஸ். அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் இருங்க, இங்கே பாருங்க ட்ரெயின் போதா, சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவல், சூப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக அப்டேட். சாரி டாக்குமெண்ட் அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.